உங்கள் தின சேவல். நயன்தாரா கல்யாணத்துல அவமானப்படுத்தப்பட்ட சினிமா பிரபலங்கள் யார் இந்த பிரபலங்கள்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம எஃபி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம் சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நெருங்கின உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நடந்துச்சு. கடந்த 7 வருஷமாக காதலிச்சுட்டு வந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடியோட கல்யாணம் எப்போ அப்படிங்கிற கேள்வி நீடிச்சுட்டு வந்த நிலையில் அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் 7 வருஷமாக காதலிச்சுட்டு வந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் ஜோடி கணவன் மனைவியாக மாறியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான காற்று வாக்கில் 2 காதல் படத்தில் நயன்தாரா நடிச்சாங்க. இந்த படம் வெளியான உடனே ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. இவங்களோட கல்யாணத்தை முதல்ல திருப்பதியில் நடத்த திட்டம் போட்டாங்க. அதுக்கான முன் ஏற்பாடுகளுக்காக திருப்பதி போன நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி கல்யாணம் நடக்கக்கூடிய இடங்களை பார்வையிட்டு வந்தாங்க. இந்த நிலையில நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்தை வீடியோவா எடுத்து அதை ஓடிடியில் வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் சுமார் 25 கோடிக்கு விலை பேச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம சம்மதம் தெரிவிச்சாங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி. இதை தொடர்ந்து பிரம்மாண்டமா செட்டு போட்டு சினிமா மாதிரியே படப்பிடிப்பு நடத்துறது அப்படிங்கறது திருப்பதியில முடியாது அப்படிங்கறதுனால நெட்ஃபிளிக்ஸ் மகாபலிபுரத்துல கல்யாணம் ஏற்பாடுகளை நடத்த திட்டம் போட்டுச்சு. இதை தொடர்ந்து மகாபலிபுரத்துல பிரம்மாண்டமா செட்டு போட்டு சினிமா காட்சியில நடைபெறக்கூடிய படப்பிடிப்பு மாதிரியே கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ். இந்த கல்யாணத்துக்கு கைபேசி அனுமதி மறுக்கப்பட்டு திருமண நுழைவு வாயில கல்யாண நிகழ்வுக்கு வந்தவங்களோட கைபேசி வாங்கி வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த பவுன்சர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாதுகாவலர்கள் யாருமே தமிழகத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க எல்லாருமே மும்பையில இருந்து வந்தவங்க அப்படின்னும் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலம் பத்தி தெரியாததுனால எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நடத்தினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கல்யாணத்துக்கு வந்த சினிமா இயக்குனர் ஒருத்தரை கைபேசியை கொடுங்க, இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு அங்கிருந்த பாதுகாவலர்கள் அலைக்கழிக்க டென்ஷனான அந்த டைரக்டர் என்னோட போனை கொடுங்க, நான் இந்த கல்யாணத்துக்கே வரல அப்படின்னு டென்ஷன் ஆக உடனே அங்கிருந்தவங்க பாதுகாவலர் அந்த இயக்குனர் பத்தி சொல்ல உடனே மரியாதையோட உள்ள அழைச்சிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி பெரும்பாலான நடிகர் நடிகைகள் கிட்ட கல்யாணம் நடைபெறக்கூடிய மண்டபத்தோட நுழைவாயில் இருந்தவங்க ரொம்பவே கட்டுப்பாடுகள் விதிக்க ரொம்ப பேர் டென்ஷன்ல அங்க இருந்தவங்க கிட்ட சண்டை போட்டதா சொல்லப்படுது. கல்யாணம் நடக்கக்கூடிய நிகழ்வை வீடியோவா வெளியிடாம தடுக்கிறதுக்காகத்தான் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இதே மாதிரி நயன்தாரா கல்யாண புடவை பத்தி சிறப்பம்சங்கள் வெளியாயிருக்கு. கொய்சாலாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க புராதன கோயில்களோட கட்டிடக்கலைகள் மற்றும் அதோட சிற்பங்களே நயன்தாரா அணிஞ்சுகிட்டு இருந்த சிவப்பு நிற சேலையில எம்ப்ராய்டரியா போடப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இது பல மணி நேர கைவினை திறன் மற்றும் உன்னிப்பான வேலைப்பாடுகளால உருவாக்கப்பட்டிருக்கு. நயன்தாரா லெஹெங்கா புடவை அணியறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்க. அதனால புடவையோட பல்லுவில அலையலையா டிசைன் இருக்கிறத மாதிரி செஞ்சு கொடுத்திருக்காங்க மோனிஷா. இந்த ஆடை ரொம்பவே குறைவான எடை கொண்டது. இந்த ஆடையில லக்ஷ்மி தெய்வத்தோட திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த புடவையில நயன்தாரா விக்னேஷ் சிவன் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு.